நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான 2748 போஸ்ட்டு வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு வந்து என்னெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு உள்ள கிளியர் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ தேவை, உங்களோட சிக்னேச்சர் தேவை, உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவை, அதாவது உங்களோட இருப்பிட சான்றிதழ், உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் தேவை, அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட உங்களோட காப்பி வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஜாதி சான்றிதழும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு இருந்தேன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் தகுதி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்தேன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது 2700 சம்திங் போஸ்ட்டுக்கான வேகன்சி. இந்த வேலை வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 5வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாஸ் பண்ணியிருக்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் லிமிட்டும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 21-30 வயசு வரை கொடுத்துருந்தாங்க. பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்கு வந்து 21-32 கொடுத்துருந்தாங்க. எஸ்சி எஸ்சிஏஎஸ்டி இவங்களுக்கு வந்து 21-37 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்கில் டெஸ்ட் தான் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ, மெடிக்கல் டெஸ்ட் மற்றும் டாக்குமெண்ட் வெரிவேஷன் நடக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எல்லாருமே முக்கியமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் கிராம உதவியாளர் பதவிக்கு இணையதள விண்ணப்பம், அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சிங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட கிளியர் லெட்டர் டீட்டெயிலு, பின்கோடு, உங்களோட ஜென்ரு, உங்களோட செலக்ட் நேஷ்னாலிட்டி, உங்களோட ரிலீஜியன், உங்களோட மதம் என்னது, கிளியர் அட்ரஸ் ப்ரூஃபு கேட்பாங்க. உங்களோட வில்லேஜ், உங்களோட கிராமம் என்னது, உங்களோட ஊர் என்னது அப்படின்னு உள்ள, உங்களோட மாவட்டம் என்னது, உங்களோட மாநிலம் என்னது எல்லாம் கிளியராக கேட்பாங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட ஓட்டுநர் லைசன்ஸு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயிலு, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஸ்பெஷியல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நீங்கள் கிளியராக கேட்பாங்க. உங்களோட பர்சனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட், அப்லோட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, அதாவது உங்களோட இருப்பிட சான்றிதழ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து அதில் ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிக்ளரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டிக் பண்ணி எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக, உங்களோட நீங்கள் இணைச்சிருக்கிற எல்லா ஆவணமும் கரெக்டாக அப்படின்னு உள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களோட என்ட்ரி கேப்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் சப்மிட் பண்ணி கீழே வந்து நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபிஷியல் வெப்சைட் மட்டும் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு மேலே அப்டேட் வந்து அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும்.